இதோட சைட்ஸோடைய ப்ரொப்போஷனில் எப்படி இருக்குது கரஸ்பாண்டிங் சைஸோட ப்ரொப்போஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ இதில் இருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னே ஏபி எடுத்துக்கிறேன் இந்த சின்ன டிராயிங்லேருந்து ஏபி எடுத்துக்கிறேன் இங்கேருந்து என்ன எடுத்துக்கிறேன்னா ஆர்க்யூ எடுத்துக்கிறேன் ஆர்க்யூ சரியா இங்கேருந்து ஏபி எடுத்துக்கிறேன் இங்கே ஆர்க்யூ எடுத்துக்கிறேன் ஸோ ஏபி டிவிடட் பை ஆர் கியூ ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூன்னு இங்கே மூணு டிவிடட் பை ஆர்கியோட வேல்யூ என்ன ஆறு ஸோ கேன்சல் பண்ணோம்னா ஒன்று பை ரெண்டு வரும் த்ரீ டைப்பில் கேன்சல் பண்ணோம்னா ஓ ஒன் த்ரீ சார் த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸ் வரும் அடுத்தது என்ன எடுத்துக்கிறோன்னா பிசி இருக்கு இல்லையா பிசி டிவைட் பை கியூபி எடுத்துக்கிறோம் சரியா பேஸ் சைடு இங்கே பிசி இங்கே கியூபி ஸோ பிசியோட வேல்யூ அவ்வளவு ஆறு கியூபியோட வேல்யூ எவ்வளவு பன்னெண்டு ஆறு டிவைடட் பை பன்னெண்டு ஸோ சிக்ஸ் ஸ்டேபில் கேன்சல் பண்ணோம்னா ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸு டூ சிக்ஸ் ஆர் டுவெல் இதே மாதிரி அடுத்தது என்னென்னா சிஏ டிவைடட் பை பிஆர் சிஏ எவ்வளவு மூணு ரூட் மூணு த்ரீ ரூட் த்ரீ டிவைட் பை இதே இவ்வளவு சிக்ஸ் ரூட் த்ரீ ஸோ இந்த ரூட் த்ரீக்கு இந்த ரூட் த்ரீ கேன்சல் பண்ணிவிடுங்க த்ரீ சிக்ஸு கேன்சல் பண்ணால் ஒன் த்ரீ சார் த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸு அப்போ ஒன் பை டூ ஸோ இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாமே என்னவாக இருக்குது ஒன் பை டூ ஒன் பை டூ ஒன் பை டூவாக இருக்குது அதாவது ஏபி டிவிடட் பை ஆர் CA ஈக்குவல் டோ பிசி டிவைட் பை கியூபி ஈக்குவல் டோ சிஏ பை பிஆர் இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா எஸ் 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 சைட் 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 சிமிலாரிட்டி படி ட்ரையாங்கிள் பிஏசியும் ட்ரையாங்கிள் கியூஆர்பியும் ஈக்குவல் அப்படி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பியும் இந்த சி என்னவாக இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் அதாவது ஆங்கிள் பியும் ஆங்கிள் சி என்னவாக இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் சரியா சரி ஆங்கிள் சி எப்படி எழுதலாம் இந்த முக்கோணம் ஏபிசி இருக்குப்பா இந்த ஏபிசியில் ஆங்கிள் சி மட்டும் தான் தெரியாது நம்மளுக்கு ஆங்கிள் பி அறுபது டிகிரி தெரியும் ஆங்கிள் ஏ தொண்ணூறு டிகிரி தெரியும் தொண்ணூறு டிகிரி எப்படி சொல்கிறேன்னா இங்கே இருக்குது பாருங்கள் ரைட் ஆங்கிள் அந்த சிம்பிள் ஸோ இது தொண்ணூறு டிகிரி தெரியும் இது அறுபது டிகிரி தெரியும் சி மட்டும் தான் தெரியாது ஸோ ஒரு முக்கோணம் ஒரு டிராயங்களுடைய மொத்தமான ஆங்கிள் அவ்வளவு சிக்ஸ்டி டிகிரி அதானே இந்த மூணு ஆங்கிளையும் கூட்டினா எவ்வளோ வரணும் ஒன் எயிட்டி டிகிரி வரணும் ஸோ இங்கே சிக்ஸ்டி டிகிரி இருக்குது இங்கே நைன்ட்டி டிகிரி இருக்குது இங்கே என்னன்னு தெரியாது ஸோ சி மட்டும் தான் தெரியாது ஸோ நான் இதை எப்படி எழுதிக்க போகிறேன் அப்படின்னா நூற்றி எண்பதுலேருந்து ஏ ப்ளஸ் பி ஆங்கிள் ஏவையும் ஆங்கிள் ஏவையும் கழித்தா என்ன கிடைக்கும் சி கிடைக்கும் அப்படி எழுதிக்கலாமா மொத்தம் ஒட்டு மொத்தமாக இந்த ட்ரையாங்கிளுக்கான டிகிரி வந்து நூற்றி எண்பது டிகிரிப்பா அதில் சி மட்டும் தெரியாது அப்போ என்ன பண்ணுறோன்னா ஏவையும் பியும் சபராக்ட் பண்ணால் சி கிடைக்கும் ஸோ அதனால் தான் அப்படி எழுதியிருக்கோம் ஸோ ஏ அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும் தொண்ணூறு டிகிரி தெரியும் அதேமாதிரி பி அப்படின்னா என்ன தெரியும் அறுபது டிகிரி தெரியும் ஸோ அந்த தொண்ணூறையும் அறுபதையும் கூட்டினா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது நூற்றி ஐம்பது போச்சுன்னா முப்பது டிகிரி அதாவது ஆங்கிள் சி அப்படிங்கிறது முப்பது டிகிரி சரியா ஸோ ஆங்கிள் சியும் ஆங்கிள் பியும் ஈக்குவல் ஸோ ஆங்கிள் பியும் அவ்வளவு முப்பது டிகிரி தான்